சொல்லி அமிர்தத்தை நேராக பைனதன் எடுத்துக்கொண்டு வந்தான். கர்த்தர்கிட்ட காமிச்சா, அம்மா நீங்க கேட்டீங்க அமிர்தத்தை எடுத்துன்னு வந்துட்டேன், இதுதான் அமிர்த கலசம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் அப்படின்றார். வைக்கலான்னு பார்த்தா தரையில வைக்கக்கூடாது அமிர்தம், அதனால என்ன பண்ணார், டர்பைய பிரிச்சு வச்சுட்டு இதை வைக்கிறேன், நீங்க எல்லாம் குளிச்சுட்டு வாங்க, என்ன சர்ப்பச்சந்திரத்துல எல்லாம் செத்து போயிருக்கா, எல்லாம் குளிச்சுட்டு வந்து இதை எடுத்து சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்கனார். கர்த்தர் சொன்னா ஓகே உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டும் போயிட்டு வாங்க. இப்ப வினதாவும் அடிமை தளத்திலிருந்து மீண்டால் கர்த்தரும் இதை இவர் கருடனும் மீண்டு விட்டார். இவங்கெல்லாம் குளிச்சுட்டு வரலான்னு போனா பாருங்க, மீன் வை இந்திரம் என்ன பண்ணார், லூக்கிட்டு ஓடி போயிட்டார். இப்ப அமிர்தம் எடுத்துன்னு போகும்போது ரெண்டு மூணு சொட்டு அங்கங்க விழுந்து போயிருது. பாம்புகள்லாம் குளிச்சுட்டு வந்துதான் பாருங்க, அஜயோ என்னுடைய அமிர்தத்தை காணுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்படுது. பார்த்தா அங்கங்க தர்பம் மேல இருக்கு, தர்பையில நாக்க வச்சு நக்கினதுனால பாம்புகள் நாக்கெல்லாம் இரண்டாக துண்டிக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கும் பாம்புகள்லாம் ரெண்டு ரெட்டனா கூட இருக்கு. இப்ப பெருமாள் பார்த்தார், பாவம் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணணும், கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்திருக்கா. அதனால எதையெல்லாம் நல்ல நாகங்களோ, இது வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வருது, எதையெல்லாம் நல்ல நாகங்களோ அவையெல்லாம் காப்பாற்றப்படும், மக்களால் பூஜிக்கப்படும். எது எதெல்லாம் கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறதோ, நிறைய துஷ்ட சம்ஸ்காரங்கள் இருக்கிறதோ, அவை அனைத்தும் கொஞ்ச காலத்தை வாழ்ந்து செத்து போயிடுங்க